நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு கால் மெசேஜ் பண்றது எப்படி கால் மெசேஜ் ரிசீவ் பண்றது எப்படி அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுலேயும் வந்துட்டு போன வீடியோவில் சொன்ன அதே செட்டப் தான் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல வந்துட்டு சேம் லைக் ஃபிளாஷ் போட்டு காட்டேன் உங்களுக்கு அதே ஜிஎஸ்டி மாடியில் இருக்கு ஒரு எஸ்எம் இருக்குது இருக்கு இந்த மாடல் விட்டுருக்குன்னு நான் அப்புறமேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து அங்கே வந்துட்டு பவர் சப்ளைக்கு நிறைய வயர்ஸ் போயிருக்கு இவ்வளவு அப்தான் செட்டப் ஓகே ஸோ இதே செட்டப் இங்கே காங்க் பண்ணிருக்கேன் ட்ரைவர் போட்டுருக்கறதுனால இப்போ புரோட்டை ஆன் பண்ணி ரெடி ஆச்சுருக்கேன் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஷீட்ஸ் வந்துட்டு நீங்கள் சைடில் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் இல்லை பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் தரக்கூடிய வீடியோஸ் எடுத்துகிற விஷயத்தை பார்த்தாலே போதும் இருந்தாலும் இந்த டேட்டா ஷீட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃப்யூச்சரில் வரும்போது நாம் நிறைய இதை வச்சு தான் படிப்போம் நீங்கள் கூட ஏதாவது நியூவாக பண்ணணும் பண்ணீங்க அப்புடின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரீட்டில் வந்து டோட்டலாகவே நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க எல்லாமே இருக்கும் இல்லை நான் சொல்லித் தரது அதிகமாகவேல இருக்கும் டேட்டா ஷீட் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கால் பண்ணுறது எப்படி அதை படி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எக்கோ ஆஃப் பண்ண சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு மாடியில் ரீசெட் பண்ணணும் ஏடி ப்ளஸ் சி ஃபன் ஈக்குவல் டு ஜீரோ ஐ மீன் இது எக்கோ இருக்கிறதுனால டபுள் டபுளாக வருது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மாடியூல் இப்போ சிம் கார்டு ரிமூவ் ஆயிடுச்சு ஏடி ப்ளஸ் சி ஃபன் ஈக்குவல் டு சாரி

அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா எக்கோ ஆஃப் பண்ணணும் நீங்க டபுள் டைப் பண்றதுல டபுள் டபுளா வருது எக்கோ ஆஃப் பண்றதுக்கு ஏடி என்ன சொல்லலாம் இடி ஜீரோ சொல்லுவாங்க இல்லையா எக்கோ ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நீங்க டைப் பண்றதுலாம் சிங்கிள் சிங்கிளா வரும் பிரச்சனை நல்லா ஆக வரும் இப்போ ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ரீசெட் பண்ணிட்டீங்க சிக்னல் நல்லா இருக்கா செக் பண்ணலாம் இப்போ எயிட்டி பிளஸ் சி எஸ் கியூன் போட்டா சிக்னல் நல்லா செக் பண்றது எனக்கு நேற்று பார்க்கும்போது தேர்ட்டி வந்துச்சு இப்போ எனக்கு ஃபோர்டீன் அப்படி வந்துருக்கும் சிக்னல் கொஞ்சம் நல்லா இருக்கு பரவாயில்ல அடுத்து பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சியுஎஸ்டி சாரி அதை எடுத்துக்கலாம் இங்கே இருக்குல்ல இதை அப்படியே காவி பண்ணிக்கிறேன் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கா ஓகே இப்போ பேலன்ஸ் கொண்டாத்துல பெருசாக லென்த்தாக வரும் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெரியுதா பேலன்ஸ் வந்துட்டு மெயின் பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் ஆனால் செகண்டரி பேலன்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நீங்க ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணுறீங்க யாருக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கமாண்டை கூட அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கிறது பெட்டர் அந்த இடத்துல இன் கேஸ் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு நீங்கள் அலர்ட் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம் ஓகே சரிதான் ஏன்னா இப்போ காசுல தானே நீங்கள் காசு இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு கால் பண்ண முடியும் மெசேஜ் எல்லாம் செய்ய முடியும் அதனால வந்துட்டு இது அடிக்கடி நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது நல்ல ஐடியா ஓகே அது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அடுத்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கால் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கமெண்ட் தான் ஏடிடி நான் எழுதுறதுக்கு தெரியுதா ஏடி டி அந்த உங்களுடைய டென் டிஜிட் நம்பர் ஏடிடி சொல்லிட்டு ஒரு சும்மா டென் டிஜிட் நம்பர் டைப் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து செமி செமிக் ஓகே நான் ஹைட் பண்ணியிருப்பேன் அது பிளாக் கலர்ல இருக்கும் அந்த இடத்துல டென் டிஜிட் நம்பர் எழுதிருக்கேன் ஓகே செமிக் காலன் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு இப்போ கால் போயிருக்கு நான் டைப் பண்ண நம்பரும் வரவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ கால் போயிரும் ஓகே இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் லேட்டா போகும் ஏன் அப்படின்னா அந்த கொரோனான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் உங்களுக்கு வரணும் இல்லையா கொரோனா அவேர்னஸ் கொடுக்க மெசேஜ் தான் ரிங் போகும் நமக்கு அதனால ஒரு டூ ஆர் த்ரீ ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் வெயிட் பண்ண ரிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கட் பண்றது எப்படி பார்க்கலாம் இப்போ இப்போ சவுண்ட் கேக்குது இல்லையா இப்போ கட் பண்றது எப்படி அப்படின்னா ஏஜ் கொடுத்தா போதும் கால் வந்து கட் ஆயிரும் ஸோ இப்போ ஆகும் ஏன்னா வந்து கொரோனா மெசேஜ் அப்படின்றது முடிஞ்ச பிறகு ரிங்க் ஆகும் நமக்கு இங்க கால் வந்த பிறகும் சரி இன்கேஸ் கால் அவங்க அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதும் சரி ஏடி ஹெச் கொடுத்தா போதும் கால் வந்து கட் ஆகும் ஓகே இப்ப வந்துட்டு கால் வந்துட்டு வருது ஓகே கால் வந்துட்டு பண்றாங்க அப்போ நம்ம எப்படி அட்டன் பண்றது அதுக்கு என்ன கமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் ரிங் வருது தெரியுது உங்களுக்கு ரிங் ரிங்னு வருது ஆனால் யார் கால் பண்ணுறான்னு தெரியல இப்போ நீங்கள் அந்த காலை கட் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா ஏடி சரி அட்டன் பண்ணவும் அட்டன் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா ஏடி கொடுத்துட்ட ஏ கொடுத்து என்ட்ரி கொடுத்தா போதும் அந்த கால் அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க பேச முடியாது ஏன்னா ஜிஎஸ்எம்ஆடி இல்லை ஸ்பீக்கர் இல்லை பேச முடியாது அப்போ அவங்க வந்து கட் பண்ணிப்பாங்க அந்த காலை இப்போ அட்டெண்ட் பண்ணிட்டேன் நான் திரும்ப நான் கட் பண்ண அப்படின்னா ஏடி எச் கொடுத்தா போதும் கட் ஆகிடும் அந்த காடு ஸோ அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஏடி ஏ கொடுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம் காலை கட் பண்ணணும் அப்புடின்னா ஏடி ஹெச் கொடுத்து காலை கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் ஓகே நான் நம்ம ஜிஎஸ்சி மாடல் இன்னும் நம்ம ஸ்பீக்கரு மைக் எதுவும் கனெக்ட் பண்ணாததுனால நான் அது பேச முடியல பட் இருந்தால் கால் வருதா வரலையா கால் வந்துட்டு சென்ட் பண்ண முடியும் கால் ரிசீவ் பண்ண முடியும் அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ என்ன நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கால் ரிங் ரிங் தான் வருது ஆனால் யார் கால் பண்ணுறான்னு தெரியல கரெக்டா யார் வந்துட்டு கால் பண்றான்னு தெரியல அது எப்படி கால் பண்ணுற யார் தெரிய வைக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான் ஏடி பிளஸ் சிஎல் ஐபி ஈக்குவல் டு ஒன் கொடுத்தா போதும் இது வந்து கிளிப்னு சொல்லுவாங்க கிளிப்னா ரிங் வரும்போது அந்த ரிங்குடைய டேட்டா யார் கால் பண்ணுறா டேட்டாவும் சேர்ந்து வரணும்னு சொல்கிறது மாதிரி இது என்று கொடுத்தா போதும் இப்போ ஒன்றும் ரியாக்ஷன் தெரியாது இப்போ திரும்ப உள்ள கால் பண்ண சொல்கிற இந்த நம்பருக்கு அந்த யார் கால் பண்ணுறான்ற ஒரு டீட்டெயில்ஸ் கூட அது நமக்கு இதில் வரும் இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிங் தான் வந்தது ஆனால் கிளிப் இக்கோட்டு ஒன் போட்டதுனால ரிங்கோட யாரு கால் பண்ணா அவங்களோட நம்பரும் சேர்ந்து நம்ம ஒரு இதில் தெரிஞ்சா யார் கால் பண்ணால் அவங்க நம்பர் ஸோ இதான் அதோடைய அந்த ஏடி பிளஸ் கிளிப்புடைய கான்செப்ட் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரியல் ஃபோன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்எம் ஒரு மாடியூலுக்கு டேட்டா சென்ட் பண்ணி யாரு கால் பண்ணுறான்னு எடுக்கிறாங்க இப்போ நீங்க இந்த காலை கட் பண்ணணும் அப்படின்னா ஏடி ஏச்சும் கொடுத்து கட் பண்ணிக்கலாம் நீங்க பேசணும் அப்படின்னா ஏடி ஏ கொடுத்து பேசிக்கலாம் சில சம்டைம்ஸ் வந்து நோ கேரியர் வரும் நீங்க கால் பண்ணும்போது அப்ப நோ கேரியர் வந்துச்சு அப்படின்னா கேரியர் வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ஜிஎஸ்எம் மாடலுக்கு டவர் இல்ல சிக்னல் இல்லைன்னு அர்த்தம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஏடி பிளஸ் சிஎஸ்கியூ அந்த கமெண்ட் கொடுத்து எவ்வளவு சிக்னல் இருக்கு எயிட்டின் இருக்கு நல்ல சிக்னலா இருக்கு எனக்கு அப்படி கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் இப்போ கால் பண்ணுறது எப்படி சொல்லி கொடுத்துட்டேன் கால் ரிசீவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ மெசேஜ் எப்படி அனுப்புறது மெசேஜ் எப்படி ரிசீவ் பண்றது அதை பற்றி பார்க்கலாம் மெசேஜ் அனுப்புறது வந்துட்டு ரெண்டு மோட் இருக்குதுல டெக்ஸ்ட் மோட் ஒன்று இருக்கு பிடிஓ ஓ ஒன்று இருக்கு டெக்ஸ்ட் மோடு மட்டும் இப்போ சொல்லி தரேன் நான் டெக்ஸ்ட் மோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏடி பிளஸ் சிஎம் ஈக்குவல் டு ஒன் இது வந்துட்டு டெக்ஸ்ட் மோட் ஒன்று டெக்ஸ்ட் மோடு ஜீரோ கொடுத்து நான் பிடிஓ மோடு நான் டெக்ஸ்ட் மோடுக்கே பண்ணுறேன் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மோடுக்கு வந்து மாறிடும் இப்போ நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும் இல்லையா ஒரு நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும் அந்த நம்பர் நீங்க எப்படி இருக்கு கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு ஏடி பிளஸ் சிஎம் ஈக்குவல் டு அவங்க நம்பர் யாருக்கு நீங்க சென்ட் பண்ண போய் அவங்க நம்பர் நான் இப்போ வந்துட்டு என் போனுக்கே சென்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அந்த நம்பர் டைப் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன் ஏடி பிளஸ் சிஎம் ஈக்குவல் டு அந்த டென்த் டிஜிட் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன் செமி டபுள் கோட்ஸ்குள்ள இப்போ வந்துட்டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருக்கு அல்ல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ப்ரோக்ராம் டைப் பண்றேன் ப்ரோக்ராம் பிரைன் சொல்லிட்டு இப்போ என்ட்ரு கொடுக்க கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு இருக்கும் கடைசி இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசிட் கொடுத்தா போதும் யாருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பணுமோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போயிரும் ஓகே சோ மெசேஜ் போயிட்ட உடனே எனக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு மெயின் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்ற மெசேஜ் கூட எனக்கு வந்துருது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கூட வந்துடும் எனக்கு அப்படி மெசேஜாக வந்துடும் ஓகே இதை கூட ரிசீவ் பண்ணி வந்து உங்க ப்ராடக்ட்ல நீங்க பிரிண்ட் பண்ணலாம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது பட் மெசேஜ் அனுப்ப சொல்லி சொல்லிக் சோ நீங்க இப்போ யாருக்கு நம்பர் அனுப்பியிருக்கீங்களோ செக் பண்ணி பார்த்தா மெசேஜ் வந்துட்டு ஹலோ ப்ரோக்ராம் பிரைன் இந்த டைப் பண்ணது இருக்கும் மெசேஜ் ஓட்டு இருக்கு இப்ப எப்படின்னு மெசேஜ் ரிசீவ் பண்றது அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு ஏடி பிளஸ் சி ஏடி பிளஸ் சிஎன் எம்ஐ ஈக்குவல் டு டூ கமா டூ கமா ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ இது கொடுத்தா போதும் இப்போ என்ட்ரி கொடுத்தா போதும் இப்போ ஒன்றும் நடக்காது ஆனா என்ன மீனிங் அப்புடின்னா இந்த ஜிஎஸ்எம் மாடல் இப்போ ஒரு மெசேஜுக்காக வெயிட் பண்ணதுன்னு அர்த்தம் நாட் லைக் வெயிட் பண்ற மாதிரி கிடையாது என்ன மெசேஜ் வந்தாலும் ரிசீவ் பண்ணு அர்த்தம் நீங்க இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் ரிசீவ் ஆகும் ஆனால் என்ன மெசேஜ் பார்க்க முடியுது உங்களால் ஓகே என்ன மெசேஜ் பார்க்க முடியாது அதனால வந்துட்டு மெசேஜ் ரிசீவ் ஆகிறத பாக்கறதுக்கு நீங்கள் ஏடி பிளஸ் சிஎன்எம்ஐ ஈ ஈ ஈக்குவல் டு டூ கமா டூ கமா ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ கொடுத்தீங்கன்னா என்ன மெசேஜ் வருதுன்றதை பார்க்கலாம் இப்போ மெசேஜ் அனுப்புகிறேன் பாருங்க இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்கு இப்போ யார் அனுப்பினான்னு முதல் கொண்டு நமக்கு தெரியும் நமக்கு அதில் ஓகே அவங்க அவங்க நேம் இதில் ஸ்டோர் பண்ணிந்தேன்னா வரும் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா வெறும் நம்பர் மட்டும் போட்டு அவங்க அனுப்பின மெசேஜ் மட்டும் நமக்கு இதில் வரும் ஓகே இப்போ பாருங்க தெரிஞ்சா உங்களுக்கு ஹலோ ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு உங்க நம்பர் இருக்கு அப்புறம் அவங்க அனுப்பின மெசேஜ் வந்திருக்கு நமக்கு இப்போ மெசேஜ் வந்திருக்கு இப்போ வந்துட்டு இந்த சிம் கார்டில் கூடிய எல்லா மெசேஜ் ரீட் பண்றதுக்கு என்ன கமாண்டு அதுல நம்ம தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு நமக்கு அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா ஏடி பிளஸ் சி ஜிஎல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள போய்ட்டு ஆல் அப்படின்னு டைப் பண்ணா போதும் ஏடி பிளஸ் சிஎம் ஜிஎல் ஈக்குவல் டு ஆல் அப்படி டைப் பண்ணா போதும் என்டர் பண்ணா போதும் இந்த சிம் கார்டில் கூடிய எல்லா மெசேஜுமே வந்துடும் இந்த சிம் கார்டில் இப்போதைக்கு ஒரு நாற்பது மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு மெசேஜ் ரீட் வரைக்கும் ரீட் பண்ணிட்டே இருக்கும் டேட்டாவை அந்த மெமரி என்ன இருக்கும் எல்லாத்தையும் ரீட் ஆகுது தெரியுது உங்களுக்கு நாற்பத்தி ஓராவது மெசேஜ் வந்துட்டு ஹாய் ஹாய் ஹலோ எல்லாமே அது ஃபோன் வந்திருக்கு அப்புறம் நான் அனுப்பினா ஹாய் கூட வந்திருக்கு இங்க ஒருத்தங்க ஸோ எவ்ரி திங்ஸ் தேர் ரைட் எல்லாமே வந்து நமக்கு இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நாற்பத்தி ஓராவது இந்த மெசேஜ் மட்டும் பர்டிகுலர் ரீட் பண்ணும் அந்த பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் ரீட் பண்ண அதுக்கு கமெண்ட் இருக்கு

அப்படிங்கிறது அதை நான் ரீட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கால் பண்றது எப்படி ஒரு கால் பண்ணி பண்ணும்போது எப்படி கட் பண்ணு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அதே கால் ரிசீவ் பண்றதுக்கு எப்படி அட்டன் பண்ணும் எப்படி கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு மெசேஜ் எப்படி அனுப்பணும் எப்படி ரிசீவ் பண்ணணும் அடுத்த ஒரு மெசேஜ் எப்படி ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் மெசேஜ் மட்டும் ரீட் பண்ணி எடுக்கிறது எப்படி எல்லாத்தையும் ஓவராலா பாக்குறது அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல ஸோ இது இப்போ உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் பட் இன் ஃபியூச்சர்ல நீங்கள் தேவைப்படும் போது ஒவ்வொன்றா நீ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இதில் வந்து புரிய வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அடுத்த பை ஃப்ரம் ப்ரோக்ராம் ரேட் அண்ட் நாவ் நெஸ்டேக் ஐஸ் பாய்